இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுல ஒரு கார் மிஸ்ஸிங்கா இருக்கு மேடம். என்ன கார்? மாருதி சிவப்பு கலர் ஷிஃப்ட் மேடம். ஏட்டையா! வணக்கம் மைடியர் சினிஉலகம் நேயர்களே, நான் உங்கள் கணேஷ்குவிந்தன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கோம். மாரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னோடனே மாரி, அதாவது மாரி ஒன் மாரி டூ ரெண்டுமே ரிலீஸ் ஆகிடுச்சப்பா, நீ அப்புறம் என்னப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுற அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இது வேறு மாரிங்க, அதாவது ஜி தமிழில் வந்துட்டுருக்க மாரி சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ள பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் ஷூட்டிங்கும் பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஷூட்டிங் அதாவது எப்படி அதை சீரியலை வந்து எடுக்கிறாங்க, அண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஜாலியாக உள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து ஆர்டிஸ்ட் வந்து நம்மகிட்ட பேசவும் வந்து போகிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு மாரி? போயிட்டு இருக்க, டெய்லி வச்சு செய்கிறாங்க. வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூல். பட் என் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சில வாட்டி ஆயிடுவேன், இல்லைன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களை நாங்கள் நிறைய தமிழ் படங்கள்லையும் பார்த்துருக்கோம், இப்போது சீரியலில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தமிழ் படத்துலையும் வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? டிஃப்ரென்ஸ் ஷூட்டிங்கிறது ஷூட்டிங் தான், அதுவும் ஷூட்டிங் இதுவும் ஷூட்டிங். ஆனால் எனக்கு பர்சனலாக டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, தட் இஸ் கிளாமர். இதில் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறேன், ஸோ அதுவே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, கிளாமர் கிளாமர் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் ஒரே ஸ்டைலில், இல்லைன்னா ஒரு மூணு ஸ்டைலில் வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா எக்ஸாம்பிளாக அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண முடியும். இது கேரக்டர் ரோலாக இருக்கும்போது பயங்கர டிஃப்ரெண்ட், எவ்ரிடே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூன்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ பர்சனலி. ஸோ உங்களுக்கு வெள்ளித்திரையை பிடிச்சிருக்கா இல்லை சின்ன திரையை பிடிச்சிருக்கா? டெஃபினெட்லி எனக்கு ஃபஸ்ட்டு வெள்ளித்திரை தான், அடுத்தது டெஃபினெட்லி திங். எனக்கு சின்ன திரை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு பிஸியாக இருக்க பிடிக்கும். தட் இஸ் பிஸி மீன்ஸ் வேலை செஞ்சிட்டே இருக்க பிடிக்கும். அப்போ இங்கே என்ன பயங்கர வேலை வாங்குறாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கேட்பாங்களே மேம் சீரியல் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க, படத்தில் எப்போ வருவீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இல்லை சீரியல் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு இது நல்லாயிருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த சஜஷன்ஸ் பற்றி. சரி, எனக்கு இப்போது நான் சீரியல் பண்ணிகிட்ருக்கும்போதே இப்போ படமும் பண்ணிகிட்ருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ படம் ஒரு நான் அஞ்சு படம் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா கேரக்டர் ரோல்ஸாகவே வர
தொடங்கிடுச்சு. விச் மீன்ஸ் நிறைய பேர் டிவியும் பார்க்குறாங்க. தட் இஸ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பப்ளிக், பப்ளிக் பார்க்குறாங்க, நம்ம சினிமாலங்களும் பார்க்க தொடங்கிட்டாங்கன்றது ஒரு திங். ஸோ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பயங்கர ரியாக்ஷன் என்னென்னா, இப் முன்னெல்லாம் சோனா ஏ அப்படின்வாங்க. ஓகே, அது எப்படின்னா, அப்பா சோனா ஒரு கிளாமர் கேர்ள்னு பார்க்குறத தாண்டி இப்போ தாரான்னு கூப்பிட தொடங்கும் போது அப்போ ஏதோ நம்ம கொஞ்சமாவது ரைட்டாக பண்ணுறோன்னு ஒரு ஃபீலிங். ஓகே, நீங்கள் சொன்னது தான், அதாவது எங்களுக்கு வந்து உங்களை சோனாவாக தான் தெரியும், ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க தாரா தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடில் பயங்கரமாக அப்படி தான், சிட்டி ஓகே எல்லோரும் நோஸ், பட் ஊர் சைடெல்லாம் ஏ நீ அந்த மாதிரியில் வர அந்த தாரா தானே அப்படின்னு. ஸோ தட் வே ஐம் ஹாப்பி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ அதனால் இவன் இருக்கா பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுகள்லாம் நிறைய வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் 2 months back, இல்லை 1 month back, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பாட்டி, ஒரு 65 வயசாவது இருக்கும், நேராக வந்துச்சு, இங்கே பாருமா எல்லாம் நல்லா அழகாக தான் இருக்கேன், ஆனால் நீ பண்ணுற வேலை எதுவும் சரியில்லை, நீ ஒழுங்காயிரு, நான் வயசானவன் மட்டும் நினச்சிக்காத, தப்புமா பார்த்து அந்த மருமகளை கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்வாங்க. ஸோ யூனோ தட் இஸ் இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ்ல. அதனால ஸோ அதனால் செம ஜாலியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது, ஃபேன்ஸ் வெள்ளித்திரையை விட சின்ன திரையில் அதிகமாக ரெக்கக்னிஷன்? அப்படி எல்லாம் இல்லைங்க, அங்கே அந்த ரெக்கக்னிஷன் கிடச்சதுனால தான் நான் சின்ன திரையில் இருக்கேன். ஸோ சின்ன திரையில் வேறு மாதிரி ரெக்கக்னேஷன், தட்ஸ் ஆல். எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே எனக்கு வாழ்க்கை கொடுத்தது தான். ஸோ ஓகே, ஒரு 5 படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். படங்கள் பேர் அண்ட் ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது, பட் ஐ டிட் ஒன் யோகி பாபு படம் ஒன்று பண்ணேன், பூமர்னு, அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் படம் ஒன்று பண்ணேன், தென் ஐ எம் டூயிங் ஒரு எப்படி ஸ்பிரிச்சுவல் படம் பேஸ்ட் ஒரு ஃபிலிம் பண்ணுறேன், இன்னும் 2 படம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஓகே ஃபைன், எங்களுக்காக மச்சான்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னீங்களே கோபடத்தில், எனக்கு எப்போ உங்களை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும், டாடா மச்சான்ஸ். அது மட்டும் நம்ம நேயர்களுக்காக சொல்லி மச்சான்ஸ் பாப்போம், பாய், சியா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. பேர் வந்து நால்வர் அணி அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க, ஏதோ தனியாக குரூப்லாம் வச்சு பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்களா, அது என்ன ஏது அப்படின்றத இவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நாங்களாக வச்ச பேர் இல்லை, தானாக வந்த பேர், எங்கள் டைரக்டர் எங்களுக்கு வச்ச பேர். சரி ஓகே, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம், ஸோ டைரக்டர் திட்டமாட்டார்ல? திட்டமாட்டார், அவர் ரொம்ப நல்லவர். சரி ஓகே, 4 பேர் இருக்கீங்க, ஸோ வந்து கேள்விகள் முன்னாடி, 4 பேரில் வந்து யார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வருவா ஃபர்ஸ்ட்டு? இல்லை அப்படி இல்லை, என்ன ஷூட்டிங் இல்லை, ஆக்சுவலி என்னன்னா எல்லாரும் ஒரு 8 மணிக்கு வசனா இவர் 8:05 வரது தப்பு இல்லை இல்லையா, ஏன்னா நான் லாங்லேருந்து வரேன், இவங்க எல்லாமே கிட்ட இருக்காங்க, ஸோ அதனால லேட்டாக வருவான். இவன் வர்றதுக்காக ஒரு கார் வரும், அந்த கார் இல்லை, அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நான் இவன் லேட்டாக வர்றதுனால நான் வந்து கூட்டி பெருக்கி தொடச்சு ரெடியாக கதை நான் சொன்னதுனால இவங்க எதனா காம்பிடிச்சு சொல்ல, வேறு எதுவும் இல்லை, மற்றபடி இதுலேயே ரொம்ப சீக்கிரமாக வர்றவர் இவர் தான் அப்படிலாம் இல்லைங்க என்ன சேர்ந்து எல்லாரும் ஓட்டிகிட்டே இருக்காங்க, சரி வேறு வழி இல்லை, நாங்கள் வில்லன் குரூப்பா, அதனால கொஞ்சம் அப்படி வில்லன் குரூப்னு சொல்கிறீங்க, பட்டு பார்த்தா அப்படி தெரில, எல்லாம் ஜாலியாக ஃபன்னாக தாங்க ஹைலைட்டு, பார்க்குறதுக்கு யாரும் வில்லனாக இருக்க மாட்டோம், ஆனால் அந்த இடத்துல நிற்க வச்சிருப்போம், அதுதான் டேரக்டரோட திறமை, புரியுதுங்களா? சும்மா ரஃபாக அந்த வில்லெல்லாம் கிடையாது, நாங்கள் பார்க்க நல்லா தான் இருப்போம், ஆனால் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் அந்த 80s எல்லாம் அப்படி அந்த முறுக்கு மீசை ஒரு மச்சம் போட்டு மோல் போட்டு எல்லாம் வருவோம்ல, அந்த மாதிரி இல்லை, நாங்கள் எல்லாருமே ஹேண்ட்ஸம், அழகாக, க்யூட்டாக எல்லாமே இருப்போம், ஆனால் நாங்கள் பயங்கர வில்லங்கம். அம்மா ஸ்க்ரீனில் வந்துட்டாங்களே அப்படியே பிள்ளைங்கள்லாம் வாயை பற்றிட்டு நிற்கிதான், அந்த அளவுக்கு கடுமையான வில்லி. சரி ஓகே, இப்போது வந்து மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க மாரி சீரியல் பற்றி, எங்களுக்கு மாரினா அந்த மாதிரி தான் தெரியும், ஸோ இப்போ இந்த மாதிரி இல்லை மாரியில் வந்து நாங்கள் இல்லைனா பார்க்குறதே இல்லை, அது அதுவும் இல்லாமல் மாமாவோட பர்ஃபார்மன்ஸுக்கெலாம் வேறு லெவல் சான்ஸ். இப்போ உதாரணமாக வச்சுங்களேன், மற்றவங்க நடிச்சிருந்தாங்களா, நாங்கள் எங்கேயா இருக்கோம்னு டிவியை திருப்பி கூட பார்க்குறாங்களா, ஏன்னா நிறைய தடவை மாரியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட ஷோல்டர் அது கவர் ஆகிடும், அதனால ஃபுல் யாருக்கு க்ளோஸ் அப் எடுத்தாலும் எங்கள் ஷோல்டர் ஷோல்டர் கவர் ஆகிடும், ஸோ அதனால் மாறினா அது நாங்கள் 4 பேர் மாதிரி தான். ஆமாம்,
ஸோ இப்போ மூணு பேர் இருக்கீங்களே, மூணு பேரில் யார் வந்து பொண்ணுங்கிட்ட அதிகமாக பேசிட்டு இருப்பீங்க? நம்ம சைலண்டாக இருக்கார் சொன்னீங்க இல்லையா, அதுக்கான ரீசன் சொல்லிடுறோம். நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் இங்கே இல்லை, அதெல்லாம் கிடையாது, நாம் கிடையவே கிடையாதுங்க. நாங்கள் வந்து யங் ஜென்ரேஷனில் இருக்கோம், எங்களுக்கு முன்னாடி தலைமுறை பார்த்து நம்ம வளருவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் மாமாவை பார்த்து நாங்களாம் வளர்ந்து. பிரதர் நீங்கள் ஏன் இப்போ சைலண்டாக இருக்கீங்க? இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இங்கே வந்து பொண்ணு ஆங்கர் இருந்தால் கேர்ள் ஆங்கர் இருந்தால் பேசியிருப்பார் போல இருக்கு. பாயிண்ட் பிடிச்சிங்க பாருங்க, அதுதான் மேட்டர். இல்லை இல்லை, இது வந்து தவறான விஷயம், இது வந்து தப்பான விஷயம். நியாயமாகவே நார்மலாகவே பேசலாம், நீங்கள் வந்து இதில் பேசுகிற மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. நான் எப்போதுமே சைலண்ட் தான், அமைதியாக தான் இருக்கேன். ஆ ஆமாம், அமைதி. இவர் பொண்ணுங்கிட்ட பேசுவாங்களா இல்லை பொண்ணுங்க தான் இவர்கிட்ட பேசுவாங்களா? இல்லை சார், இவன் வந்து பேசவே மாட்டான் சார், அவனுடைய லுக்கு தான் சார். அது அதுதான் அதுதான் பாயிண்ட். இல்லை சார், ஆமாம் சார், அதாவது இவன் வந்து பேச மாட்டான், யாரையும் போய் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டான், ஆனால் அந்த பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே அந்த பொண்ணு ஓடி போயிடும் பாருங்க. ஓகே, இப்போ செம்ம ஜாலியாக இருக்கீங்க, ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன அப்படியே ஆக்ஷன் அவ்வளோதான், வேறுலாம் வேற அப்பப்போ கொடுப்பாங்க. ஆமாம், டக்குன்னு அது எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ்னால் அது நாங்கள் தான், அப்படி நாங்களே எங்களை சொல்லிக்கிட்டா தான் உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லா நடிக்கிறோம். டைரக்டர் எங்களை எல்லாமே கேமராமேன், எங்களை நாங்கள் எங்களை ஃப்ரேமில் வைக்காமல் அவரால் ஃப்ரேமே வைக்க முடியாது அப்படின்லாம் நாங்களே சொல்லிக்குவோம். ஏன்னா அதில் யாரும் சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை, அதெல்லாம் நாங்களே எங்களை சொல்லிப்போம், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து வில்லன் குரூப் வில்லனிசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பொதுவாகவே தெரியும் சீரியல் அப்படின்னா வெளியே போனால் இதோ போகிறான் போகிறான் அவன் இவன் தான் அப்படி இது பண்ணி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கான் உங்களுக்கு? அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, ஏன்னா இது இன்னொரு சீரியலில் வில்லனாக தான் பண்ணேன், இதில் வில்லாக தான் பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாள் வந்து குற்றாலம் போயிருக்கும் போது தான் எங்களுக்கு நடந்தது, ஏன்ப்பா அந்த பொண்ணை டாசல் பண்ணுறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம், ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஏன்ப்பா அந்த பொண்ணை டாசல் பண்ணுறேன் அப்படின்னா சில பேர் ஜென்ரலாக வந்துட்டு பேசுவாங்க. பட் அந்த கேரக்டராகவே பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மாட்டினா நம்மளை நேரடியாக திட்டுறாங்க, வீட்டில் எப்படி திட்டுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க, வாய்ஸ் நோட்டில். தப்பு இல்லை சார், ஏன்னா இவங்களுக்கு கரெக்டான கேரக்டர் தான் டைரக்டர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் வில்ல மாதிரி தான் இருக்காங்க. அங்கே அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்க, மறந்துடாது. ஏ நான் காமெடி வில்லண்டா. நாங்கள் வந்து ஒரு இமேஜினேஷனில் நாங்கள் ஒரு கற்பனை வச்சுருப்போம், அதை தாண்டி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைப்போம். அது அப்போ தான் எங்களுக்கு வந்து உள்ள அந்த பட்டர்ஃப்ளைஸ் குழுக்குழு. ஆமாம் கம்பா கும்பி இதெல்லாம் தாண்டின விஷயம் மேடம், இது யோசிக்க வேணாம், தோன்றத பட்டுன்னு செயல்படுத்தணும். அது அங்கே களிமண் தானே இருக்குது, தோணாதானே.